உடல் உறவில் ஆண்களின் உச்சக்கட்டத்திற்கும் பெண்களின் உச்சக்கட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் ரீதியாகவே எவ்வளவு வித்தியாசங்கள் உள்ளதோ அதே அளவிற்கு இந்த உலகம் மீதான பார்வைகள் மீதும் அவர்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது. பாலியல் ரீதியாகவும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே நிறைய வேற்றுமைகளும் உள்ளது. ஆண்கள் உறவிற்கு தயாராக அவர்களுக்கு 10 நொடி போதும், ஆனால் பெண்களுக்கு அதிக நேரம் தேவைப்படும். ஜிஸ்பாட் என்று அழைக்கப்படும் அதிக பாலியல் தூண்டுதலுக்கு உள்ளாகும் இடங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறுபடும். இறுதியாக உறவின் நிறைவு கட்டமான உச்சக்கட்டம் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முற்றிலும் வேறுபடும். இந்த பதிவில் ஆண்களின் உச்சக்கட்டத்திற்கும் பெண்களின் உச்சக்கட்டத்திற்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன என்று பார்ப்போம். உறவு தொடங்கியதும் முதல் படியாக ஃபோர்ப்ளே தொடங்க வேண்டும். அப்பொழுது இருவருக்குள்ளும் உறவு குறித்த ஆர்வம் பிறக்கும். ஃபோர்ப்ளேயில் நேரத்தை செலவிடுவது முக்கியம். குறிப்பாக பெண்கள் ஊடுருவதற்கு முன் தூண்டப்பட்டு உற்சாகத்தை அடைய வேண்டும். ஆண்களும் பெண்களும் பாலியல் தூண்டுதலுக்கு வித்தியாசமாக நடந்து கொள்கிறார்கள் என்றாலும் அவர்களுக்கு இடையில் உச்சக்கட்டத்தில் சில வேறுபாடுகள் உள்ளன என்பதும், உடல் ரீதியாக இல்லாமல் பாலியல் உறுப்புகளின் வேறுபாடு காரணமாக அவை மன ரீதியான வேறுபாடுகளாக அல்லாமல் வெறும் உடல் ரீதியான வேறுபாடுகளாக மட்டுமே கருதப்படுகின்றன என்பது சுவாரஸ்யமானது. உறவின் போது ஆக்சிடாசின் வெளியிடத் தொடங்கும் போது ஆண்களும் பெண்களும் இடுப்பு மற்றும் பிறப்புறுப்பு பகுதியில் தசை சுருக்கங்களை அனுபவிக்கிறார்கள். இது இருவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இரு பாலினத்திலும் அவை ஒரே மாதிரியாக வழங்கப்படுகின்றன. பெண்களின் விஷயத்தில் யோனி தசைகள் மற்றும் கருப்பை தசைகளும் மற்றும் ஆண்களை பொறுத்தவரை இது புரோஸ்டேட் வாஸ்டி பெரன்ஸ் மற்றும் செமினல் வெசிக்கிள்களின் தசைகள் ஆகும். பல ஆய்வுகள் ஆண்களும் பெண்களும் உச்சக்கட்டத்தை ஒரே மாதிரியாக உணர்கிறார்கள், இன்ப உணர்வை கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக விவரிப்பதாக கூறுகின்றன. இருப்பினும் 2 அடிப்படை வேறுபாடுகள் உள்ளன. அவற்றில் முதலாவது, பொதுவாக ஆண்கள் உறவின் போது விந்து வெளியேறும். இது பெரும்பாலும் ஆண்களின் உச்சக்கட்டத்தின் போது ஏற்படும். விந்து வெளியேற்றுதல் மற்றும் உச்சக்கட்டம் இரண்டையும் ஆண்களால் தனித்தனியாக அனுபவிக்க முடியும், ஆனால் அவை வழக்கமாக ஒன்றாக நிகழ்கின்றன. அவை பெரும்பாலும் ஒரே விஷயத்துடன் தொடர்புடையவை. விந்து வெளியேறக்கூடிய பெண்கள் உள்ளனர் என்பதும் உண்மைதான், ஆனால் இவற்றிற்கு விதிவிலக்குகள் உள்ளது மற்றும் இது ஒரு பெண் பாலியல் செயலாக கருதப்படவில்லை. மீண்டும் வரும் காலம் என்பது ஆண் மற்றும் பெண் உச்சக்கட்டங்களுக்கு இடையில் பெரும்பாலும் முன்மொழியப்படும் மற்றொரு வேறுபாடாகும். இது ஓரளவு உண்மையாகும். வெளியேறாததால் அவர்கள் மீண்டு வரும் காலத்தை அனுபவிப்பதில்லை. எனவே அவர்கள் உறவின் போது பல உச்சக்கட்டங்களை அடையும் திறனை கொண்டுள்ளனர். இது மல்டியோர்காஸ்மிக் ஆகும். அனைத்து ஆண்களும் உறவின் போது ஒரு உச்சக்கட்டத்தை மட்டும் அடைகின்றனர். தாந்திரீக உறவின் போது இந்த மாதிரியான தாந்திரீக உறவின் போன்ற நடைமுறைகளில் ஈடுபடும் ஆண்கள் சந்திப்பின் போது அதிகபட்ச ஆற்றலை பயன்படுத்துகின்றார்கள் மற்றும் விந்து வெளியேறுவதற்கு முன்பு 1 முதல் பல உச்சக்கட்டத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் மிகவும் மெதுவானது. இது என்னவென்றால், பொதுவான ஆண்கள் மற்றொரு உச்சக்கட்டத்தை அனுபவிப்பதற்கு முன்பு விந்து வெளியேறிய பிறகு சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கும் அடிப்படை வேறுபாடு, பெண்கள் தொடர்ச்சியாக உச்சக்கட்டத்தை அடைய முடியும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் நன்றி.